36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemuruganTravel.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். மேஷ ராசி துவங்கி மீன ராசி வரைக்கும் 12 கட்டங்களையும் என்னென்னவா பிரிக்கலாம். ஒருத்தன் கடகலக்கணும்னா அந்த மேஷ ராசி காலபுருஷத்தினுடைய மேஷ ராசி என்ன தத்துவத்தை வெளிப்படுத்துச்சோ அதை இந்த ஜாதகனுடைய கடகம் வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் கேக்குறதுனா சார், நான் எதுலயாச்சும் வந்துருவேன், ஊரெல்லாம் கடை, எல்லாத்துலயுமே தோத்துக்கிட்டே இருக்கிறேன் சார், எதுலயாச்சும் உங்களை ஜெயிச்சிருவானு கேக்குறேன். இப்ப ஒரு மனிதன் எதில் நிறைவடைவான்னு பாக்குறதுக்கு ஈஸியான மெத்தட், ஒரு ஜாதகத்தை தரங்க, அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கட்டங்களில் கிரகங்கள் இருக்கு, அது என்ன கிரகமாக இருந்தாலும் அந்த கட்டம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அப்போ ஏழாம் பாவம் கலத்திர பாவம்னு வச்சுக்கோங்களேன். காலபுருஷத்துக்கு ஏழாம் பாவம் எது அப்படின்னா மேசத்துலேருந்து 7 வந்து துலா. ஒரு ஜாதகத்தை இருக்கிறீங்க, துலா ராசியில் ஏதாச்சும் ஒரே ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு ஜாதகத்தில் இருக்கிறீங்க, கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது ராகுவோ கேதுவோ சூரியனோ சுக்கரனோ புதன். அந்த கடகம் என்ன சொல்லுது அப்படின்னா சந்திரனுடைய குணங்கள் என்னங்க அப்படின்னா மண் மனை வீடு வாகனம் சுகம். ஒரே ஒரு கிரகம் அந்த 4வது இடத்துல, நான் சொல்கிறது மேசராசியிலேருந்து 4வது இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இவர் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பொதுவாக சொல்கிறீங்க அதிகார கிரகங்கள் அப்படின்னா அந்த கிரகம் அதிகாரமாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து இப்படிலாம் இருப்பாருன்னு. இதே மாதிரி அதிகார ராசிகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து சொன்னீங்க, அது என்ன சார் புதுசாக ஒரு விஷயம்? இப்போ புதுசு இல்லைங்க, இது பழைய விஷயம்தான். சின்ன சின்ன விஷயமா சொல்லும் போது ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் சின்ன சின்னதாக பிரித்து சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிரகங்களை தான் குறிகாட்டிகளாக பார்க்குறோம் ஜோசியத்தில். ஒரு திறந்தோன்னே இந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, கிரகங்களுடைய பொசிஷன், கிரகங்களுடைய கெப்பாசிட்டியை வச்சு அவருக்கு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கடந்து பாவங்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதினு பிரிக்கிறாங்க இல்லைங்களா, அதை கடுத்து இது எல்லாமே எங்கேருந்து உருவாது அப்படின்னா காலபுருஷத்துலேருந்து உருவாது. இப்போ காலபுருஷம் அப்படிங்கிறனா என்னென்னா காலம் அப்படிங்கிறது புருஷாத்தம் அப்படிங்கிறதுங்க வரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இல்லைனா அதனுடைய டிஸ்கிரைப்னு சொல்கிறோம், விரிவாக்கம்னு சொல்கிறோம். அப்போ காலம் அப்படிங்கிறது புருஷன், கால புருஷன்னா அது கால புருஷன் கால பொண்டாட்டிலாம் பிரிக்க தேவையில்லை. இது புருஷம் அப்படிங்கிறதுங்க ஒரு ஒரு கண்டென்ட், ஒரு தத்துவம், அதை புருஷாத்தம்னு சொல்லுவாங்க. புருஷாத்தம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வரம்னு சொல்கிறது, பாக்கியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ காலம் புருஷம் தத்துவம் அப்படின்னா காலம் எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியத்துக்குள்ளே ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ மேஷராசி துவங்கி மீனராசி வரைக்கும் 12 கட்டங்களையும் என்னென்னவா பிரிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய என்னென்னவா பிரித்து பிரித்து பிரித்து, ஏன்னா நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அக்கு வர ஆணி வர பிரிக்கணும். இப்போ நம்ம அனாட்டாமி புக்கை பிரித்தோன்னா வெறும் நாறு தாறு நோ நரம்பு சதை வெலும்பு பிரிக்கிறாங்க. இது எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா அவனால் கூறு போடுறதுக்காக, கற்றுக்கிறதுக்காக, இன்னுமே நம்ம தரமாக மருத்துவத்தை செய்வதற்காக அவங்கள பிரிக்கிறாங்க. அது மாதிரி ஜோசியத்தையும் பிரிக்கிறாங்க, அக்கு வர ஆணி வர பிரிக்கிறப்ப ஒரு 12 கட்டத்தை நம்ம எப்படியெல்லாம் கையாளலாம் அப்படின்னு சொல்லி முன்னால் சொன்னது தான் காலபுருஷ தத்துவம். அந்த காலபுருஷ தத்துவத்திலேருந்து தான் கிரக காரகங்கள் வந்துச்சு, அதில் தான் ராசி காரகங்கள் வந்துச்சு. அப்போ செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதினு சொல்கிறாங்க. மேசராசினா மேசராசின்தான் காலபுருஷனுக்கு லக்னம். அந்த லக்னம்ங்கிற கான்செப்டை தான் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒருத்தருக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேசராசி என்ன பண்புகளை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துமோ அந்த பண்புகளை இந்த ஜாதகனுக்கு மிதுன ராசி வெளிப்படுத்துகிறது. ஏன்னா மிதுன லக்னம். ஒருத்தன் கடகலக்கணும்னா அந்த மேசராசி காலபுருஷத்தினுடைய மேசராசி என்ன தத்துவத்தை வெளிப்படுத்துச்சோ அதை இந்த ஜாதகனுடைய கடகம் வெளிப்படுத்துகிறது அப்படின்றதுலேருந்து எண்ணி போகிறாங்க. அதே போலவே மேசராசி அப்படிங்கிறது லக்னம் இல்லைங்களா, அப்போ லக்னம் என்ன சொல்லுதோ அதை செவ்வாய் சொல்லுது. ஏன்னா ராசியினுடைய அதிபதி செவ்வாய். இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறத வந்து இவங்க தனஸ்தானம்னு சொல்கிறாங்க, தனம்னு சொல்கிறாங்க. ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் ரிஷபராசி அப்படிங்கிறதுமே வந்து ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கரன். அப்போ சுக்கரன் தனவான். அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணையானது, அது ஒரு முக்கோணம் மாதிரி போட்டோம்னா எல்லாமே ஈக்குவல். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ராசிகளுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், வெறும் கிரகங்களை மட்டும் வச்சுமே கேண்டில் பண்ணோம். இப்போ லக்னத்தை விட்டுருவோம், லக்னம் தேவையில்லை, தசாபதிகள் தேவையில்லை, லக்னம் மட்டும் விட்டுருவோம். அப்போ கிரகங்களை பற்றி பேசுகிறோம். இப்போ ராசிகளை பற்றி பேசும்பொழுது ஒரு மனிதன் எதில் சக்ஸஸ் ஆகும், எல்லாரும் கேட்குறதுன்னா சார் நான் எதுலையாச்சும் வந்துடுவேண்ணா, எந்த வேலை எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த வேலைன்னு இருக்குங்க, வேலைன்னு இருக்குது, வீடுன்னு இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நட்பு இருக்குது, சமூக அந்தஸ்து இருக்குது, இதில் எதுலையாச்சும் ஒன்றுலையாச்சும் அடித்து வந்துடுவேண்ணா, எதுலேயுமே நான் விளங்காமல் இருக்கேனே சார், வீட்டில் என் பொண்டாட்டி என்னை மதிக்க கூட மாட்டேது, வேலைக்கு போனால் ஒருத்தனும் சேர்த்துக்க மாட்டான், ஊரெல்லாம் கடை, எங்கேயுமே ஒரு அந்தஸ்து கிடையாது, குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எவனாச்சும் ஒருத்தன் நைட்டு வாங்கி கொடுத்துட்றான், போதை போட்டு ரெடு தருள், இப்படி எல்லாத்துலையுமே நான் தோத்துக்கிட்டேன்னு இருக்கிறேன் சார். ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் ஆனந்தராஜாவை துப்புவாங்க, தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு துப்புற மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கானே, எதுலையாச்சும் உன்னை ஜெயிச்சிருவேனான்னு கேட்குறாங்க.
இது நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து பொதுவாக பார்க்குறப்ப இப்படிலாம் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய தோத்துட்டாங்க. அப்போ இந்த ஜாதகன் எதிலெல்லாம் வெற்றி செய்வான், வெற்றி பெறுவான் அல்லது நிறைவே அடைவான்? எல்லாரும் ஒரு நிறைவு அடைகிறாங்க இல்லைங்களா? என்ன தான் கூழோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சிட்டு அவங்க மனைவி அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, இவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, குடும்பம் சூப்பராக நடக்குது, ஒரு அஞ்சாறு பிள்ளையை பெற்றுறாங்க, ரோட்டோரமாக இருக்கிறவங்க குடும்பத்தில் நிறைவடைஞ்சிடுறாங்க. இப்போ ஒரு மனிதன் எதில் நிறைவடைவான்னு பார்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட், இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் ஈஸியாக பார்க்காத மாதிரி ஒரு மெத்தட். என்னென்னா, ஒரு ஜாதகத்தை தரங்க, அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கட்டங்களில் கிரகங்கள் இருக்குது, அது என்ன கிரகமாக இருந்தாலும் சரி, என்ன கட்டங்களில் என்ன கிரகம் இருந்தாலும் சரிங்க, அந்த கட்டம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் கிரக காரகங்களாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாவ காரகங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏழாம் பாவம்னா என்னங்க? கலத்திரம்னு சொல்கிறாங்க, திருமணம், அதான் திருமணத்தை பற்றி பார்ட்னர்னு சொல்கிறாங்க. பார்ட்னர் அப்படிங்கிறது துணை வேற, பார்ட்னர் வேற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழில் பார்ட்னரை கொண்டு வந்து இதுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க, இது அந்தளவுக்கு வராது. இது வந்து லைஃப் பார்ட்னர் தான் அங்கே. அப்போ ஏழாம் பாவம் கலத்திர பாவம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது காலப்புருஷத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம், அவங்கவுங்களோட லக்னத்தை அங்கே விட்டுருங்க. காலப்புருஷத்துக்கு ஏழாம் பாவம் எது அப்படின்னா, மேசத்துலேருந்து ஏழு வந்து துலாம். ஒரு ஜாதகத்தை இருக்கிறீங்க, துலா ராசியில் ஏதாச்சும் ஒரே ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. என்ன போராட்டம் இருந்தாலும், போராட்டம் இருக்குதானே செய்யுது லைஃப்பில், யாருக்கு தான் போராட்டம் இல்லைங்க? டாடா பிர்லாவுடைய புக் எடுத்து பார்த்தேன், இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, இன்றைக்கி அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, டெய்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் நம்மளால் தான் என்ன செய்வோம், இவ்வளோ சொத்து வந்துருச்சா, எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டு ஜாலியாக எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போயிடலாம். ஆனால் அவங்க டெய்லி போராடுறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஒரு ஜாதகம் திறக்கிறீங்க, நாலாம் பாவங்கிறது எதுங்க? மேசராசியிலேருந்து கடகம். ஒரு ஜாதகம் திறக்கிறீங்க, கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது ராகுவோ கேதுவோ சூரியனோ சுக்கரனோ புதனோ. அந்த கடகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சந்திரனுடைய குணங்கள் என்னங்க அப்படின்னா, மண்மனை வீடு வாகன சுகங்கள், தாய் கர்ப்பப்பை குழந்தை பேர் பாதுகாப்பு அரவணைப்பு இதெல்லாம் சொல்லுது இல்லைங்களா? நாலாம் பாவமும் அதை தான் சொல்லுது. ஜோசியத்தில், பாரம்பரிய ஜோசியத்தில், வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் எதை சொல்லுது அப்படின்னா, மண்மனை வாகனம் வீடு சுகங்கள் வித்தை கர்வம் எல்லாத்தையும் சொல்லுது. இதில் வந்து அவர் ஒரே ஒரு கிரகம், அந்த நாலாவது இடத்துல நான் சொல்கிறது மேசராசியிலேருந்து நாலாவது இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இவர் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆயிடுவார். கடகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இவர் மண்மனை வீடு வாகன சுகங்களில் எப்படியாச்சும் ஒரு சக்ஸஸ் ஆயிடுவார். ஆரம்ப காலத்தில் தோல்விகள் இருந்தாலும் இவர் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், நீங்கள் இதில் ஜெயிச்சிருவீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம் சரிங்களா. இப்போ பன்னெண்டாவது இடம்ங்கிறது குருவோட இடம், மீனம். பன்னெண்டாம் இடம் என்னதை சொல்லுதுனா மோட்சம்னு சொல்கிறாங்க, நிறைவுன்னு சொல்கிறாங்க, அயன சயன போகம்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம குருவை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சேமிப்பு, கர்வம், கௌரவம், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு, என்னுடைய பாக்கியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா எப்படினாலும் அவர் அதில் கம்ப்ளீட் ஆயிடுவார் லைஃப்பில். என்ன சார் நீங்கள் இப்படி பார்த்தா ஜாதகத்தில் நிறைய, அப்போ எல்லா கட்டத்துலையுமே இருந்ததுன்னா எல்லா எல்லா எல்லாமே ஓரளவுக்கு அவர் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சில கிரகங்கள் ஒரே கட்டத்தில் போய் நிற்கும், அப்போ அவர் அதில் ஒன்றில் மட்டும் பெர்ஃபெக்டாக மீது எதுவுமே அவருக்கு கிடைக்கலன்னு. ஆமாம், நாலு கிரகம் அஞ்சு கிரகங்கள்லாம் ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், மீது எதுவுமே அவருக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இது ஈஸியான மெத்தட், நீங்கள் வேணால் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வியூவர்ஸ்லாம் செக் பண்ணட்டும், செக் பண்ணிட்டு கமெண்ட் போடட்டும் உங்கள் ஜாதகத்தை. அவன் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். மேசராசியில் இப்போ லக்னமாக விட்டுருவோம், கிரகங்களாக விட்டுருவோம். மேசராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் தனது செல்வத்தை சேமிப்பது, அந்த செல்வத்தை பாதுகாப்பது, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சுயத்தையும் பாதுகாத்து ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது தான் மேசராசி. அதில் ஒரு கிரகம் இருந்தால் இதில் அவர் வெற்றி அடைந்துடுவார். இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பம், முதலீட்டு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முதலீட்டு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு, வெளிப்படுத்தக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கௌரவம் எப்படி, நான் எப்படி ஆள் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு நான் காட்டுறேன் இல்லைங்களா, ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, என்ன நான், இந்த இது வந்து ரிஷபராசி. இதில் ஒரு கிரகம் இருந்தால் இதில் இவர் வெற்றி அடைஞ்சிருவார். மிதுன ராசி என்பது நானும் இந்த சமூகமும் எப்படி பழக வேண்டும் என்று. திருமணத்தில் சக்ஸஸ் ஆகும்னா ரெண்டாவது இடத்துல கிரகம், ஏழாவது இடம். இது வந்து திருமணத்தில் சக்ஸஸ் ஆகணும்னா ஏழாவது இடம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது இடம் குடும்பம். அது மூன்றாவது இடத்துல, அதாவது மிதுன ராசியில ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு சமூகத்துல எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, எப்படி பிஹேவ் பண்றது கத்துக்கிறது, சொல்லி கொடுக்கறது, சகோதர ஒற்றுமையோட வாழ்றது, என்ன சுற்றி ஒரு நாலு பேர் வச்சுக்கிட்டு வாழ்றது, இதுல எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆயிடும். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக கன்வே பண்ணிடுவார் லைஃப்பில், இந்த விஷயங்கள் இருக்குது. நாலாவது இடம்னு நம்ம பார்த்தது மாதிரி கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மண்மனை வீடு வாகன சுகங்கள் பாதுகாப்பு அரவணைப்பு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தன்மை வந்துடும். ஐந்தாம் இடமான ஒரு சிம்மராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக அவர் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தி அரசு உத்தியோகங்கள் வழியாக அரசியல் வழியாகவோ இவர் ஒரு பெரிய பவரை எடுத்துக்குவார். இவர் எல்லா இடத்துலையும் பெரியாளாக இருப்பார். ஆறாவது இடமான கன்னிராசியில் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறீங்க, கன்னிராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரிங்க, போராடி வெற்றி பெற்று எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வெளியே வந்துடுவார்.
ஏழாவது இடத்துல சுக்கரனுடைய வீடு ரிஷப் துலாத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக குடும்ப திருமண வாழ்க்கைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கைகள் இதில் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருவார். எட்டாம் இடமான விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அடி தடி சண்டை சச்சரவு வந்தாலும் வெற்றி அடைஞ்சிடும். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ்ஸு உடம்பு பலத்தை பாதுகாத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிடுவார். ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவர் எதற்கு வந்தாரோ இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ இல்லைன்னா சமூகத்தில் இவர் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சக்ஸஸ். அதனால தான் தனுசு ராசியை உயர்வாக பேசுவாங்க. தனுசு ராசியை உயர்வாக பேசுறது காரணம் அங்கே சந்திரன் இருக்கிறதுனால தான். அப்போ சந்திரன் மட்டும் இல்லை தனுசு ராசியில் கைதுவோ ராகுவோ சூரியனோ சனியோ யார் இருந்தாலும் அவர் வந்து இங்கே சமூகத்தில் இவர் வந்ததுக்கான நோக்கம் சமூகத்துக்கும் இவருக்கும் உண்டான பாண்டிங்கில் ஒரு நல்ல பேர் எடுத்துருவார். பத்தாம் இடமானது சனி மகர ராசி. மகர ராசிங்கிறது தொழிலை குறிக்குது. இப்போ ஆறாம் இடமும் வேலை. ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படினாலும் ஒரு வேலையில் சக்ஸஸ் ஆயிடுவார். பத்தாம் இடமான சனியில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவர் எப்படினாலும் தொழில் பண்ணிடுவார். வாழ்க்கையில் ஒரு தொழிலாச்சும் பண்ணி சக்ஸஸ், ஓன் பிஸ்னஸ் பண்ணிடுவார். அப்போ பத்துங்கிறது கர்மம். அப்போ அவர் சமூகத்துக்கூட எப்படி பழகிறார், அவர் எப்படி சம்பாதிக்கிறார், ஜீவனம் எப்படி பண்ணுறார், சர்வைவல் எப்படி பண்ணுறார், இது எல்லாத்தையும் சொல்கிறது மகரம். இதில் ஒரே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இந்த எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் அழகாக என்ன டேமேஜ் ஆனாலும் சரிங்க இந்த கோழி பாதுகாக்குது இல்லைங்களா அப்படியே கவர் பண்ணி சூப்பராக ரன் பண்ணி என்ஜாய் பண்ணிடுவார் லைஃப்பை. அடுத்து லாபஸ்தானம் கும்பம். இந்த இதில் ஒரே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவருக்கு வருமானம் எந்த பக்கம் வந்துச்சு அது எங்கே சேமித்து வச்சுருக்காருன்னு அவருக்கு மட்டுமே தெரிகிற அளவுக்கு பக்காவாக டெவலப் பண்ணிடுவார். அடுத்து மீனராசி பார்த்துட்டோம் ஓகேங்களா. அப்போ இந்த இதுதான் வந்து அதிகார ராசின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கிரகத்தை திறக்கிறப்ப ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப அந்த ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கட்டம் ஆக்டிவேட் ஆகிற ஒரு ஜாதகத்தில் கிரக மாளிகா யோகம்னு ஒன்று இருக்குங்க. எல்லா கிரகத்துலேயும் எல்லா கட்டத்துலையும் வரிசையாக இருக்கும். இது மாதிரி இருந்தால் அவங்க நிறைய சக்ஸஸ் ஆவாங்க. அது கிரக மாளிகா யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை கட்டங்களில் கிரகங்கள் இருக்கோ அத்தனை சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக நான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. புதுசாக ஒரு டாபிக், இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு டாப்பிக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்து அதில் போய் என்னென்ன இருக்குன்னு என்னோட டவுட்டை நான் பார்க்குறேன். அண்ட் வந்து நம்மளோட வியூவர்ஸும் அவங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அதிகார ராசிகள் வந்து எது அப்படின்றத அவங்களும் பார்த்துப்பாங்க. இது போக எங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நானாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அதுக்கான விடைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி. அருண்மேஜின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில்.